ஓப்பன்னால யாரெல்லாம் சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 டிசைன்ஸ் இருக்குங்க. கஸ்டமர்ஸ் இங்கே காத்துக்கலாம், உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் சிம்பிள் 1, 2, 3, 4 ஸ்டெப் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நாலு ஸ்டெப் தான் சிம்பிள் செட்டிங். இப்போ இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம பக்கத்தில் நிற்கணுமா? இல்லை சார், இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேறு எதனா வேறு வேறு பார்த்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 10,000 ருபீஸ் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். 10,000 மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க சார். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலையே கூட டிசைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போது காஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்னால் 1 டைம் சிங்கிள் பேமெண்ட் பண்ண முடியாது. இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா நம்ம? ஆக்சுவலி இது பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. மிஷின் பார்க்கறதுக்கு வேணால் பெருசாக இருக்கிறத தவிர்த்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இந்த மிஷினை வச்சு நீ ஒரு நாளைக்கு 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. December 11th ஓப்பன். அன்னைக்கு புக் பண்ணுவோம், அன்னைக்கு யார் யார் புக் பண்ணுவோங்க அவங்களுக்கு 5,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் மிஷின் காஸ்ட். ஓகே ஓகே. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா RRR EMBRO சொல்யூஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்றத உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் மூலிமா நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றதையும் உள்ளே போய் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணுமா வேணாமா, இது எல்லாமே நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டனி அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளுக்குள்ள சார் நிற்கார், சார்கிட்ட எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் எனக்கு டவுட்டெல்லாம் நான் கேட்குறேன், இது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு டவுட் இருக்கும், அது இல்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், நீங்கள் யார், நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். எங்களுக்கு வந்து சென்னையில் வடபழனியில் இருக்குது சார். சென்னை வடபழனி, வடபழனி சிவன் கோயில் ஆப்போசிட்டே இருக்குது, பில்லர் நம்பர் 32, மெட்ரோ நம்பர் 32. ஓகே, இங்கே சென்னையில் எங்களுக்கு பிரான்ச் ஸ்டார்டிங் இப்போ தான் 11th December 11th ஓப்பன் இருக்குது சார். December 11th. ஆமாம் சார். ஸோ அந்த ஓப்பன்னாலும் வந்து யாரானா புக் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆஃபரோட கிடைக்கும் சார். மிஷின் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓ, ஓப்பன்னால யாரெல்லாம் சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்க. சார், என் பேர் சதீஷ், சேல்ஸ் மேனேஜர் சார். சேல்ஸ் மேனேஜர், இந்த RRR-ஓட சேல்ஸ் மேனேஜர். சரி ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஷினுங்களா? ஆமாம் சார். ரைட், ஓகே. இந்த மிஷின் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே சார், இந்த மிஷின் யார் யாருக்கு சூட்டாக இருக்கும் சார்? வீட்டில் எல்லா லேடிஸும் யார் என்ன பண்ணிக்கலாம், டெய்லர் கடை வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன டெய்லர் கடை, அவங்க இது ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க செட் பண்ணிட்டு அவங்க வேற வேலை பார்த்துக்கலாம். ஸோ இது முன்னாடி இருக்கணும் பார்த்துனே இருக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இது செட் பண்ணிட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு அது வேலை பண்ணினே இருக்கும். ஓகே, இப்போ டெய்லரிங் சொன்னீங்க இல்லையா, சொல்லும் போது என்ன டவுட் வருது என்னன்னா நாலேஜ் இருக்குமா, டெய்லரிங் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணுமா, இல்லை ஃப்ரெஷ்ஷர் யாரும் தானே ஃப்ரெஷ்ஷர் வாங்கிக்கலாம், பட் டெய்லரிங்களுக்கு அவங்களுக்கு சீக்கிரம் புரிஞ்சிடும். ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்லீவ் போடணும், எங்கே ஃப்ரண்ட் போடணும் அவங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகே, அது நாலேஜ் இல்லைனா கொஞ்சம் அவங்கள அது பார்த்துக்கணும் எங்கெங்க வரும் அது கொஞ்சம் அவங்க தெரியுதுக்குள்ள ஒரு நாள் ஆகும். 10 days உங்களுக்கு 1 week to 10 days. நீங்கள் புதுசாக இருக்கீங்க டெய்லரிங் இதுக்கு, நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும் அப்படின்றாரு. அது எல்லாமே நீங்களே ட்ரைனிங் கொடுத்துருங்க. ஆமாம் சார். ஆமாம், எங்களை நாங்கள் வந்து மிஷின் ஃபிட் பண்ணிவிட்டு 2 days அங்கே வீட்டுக்கிட்டே வந்து ட்ரைனிங் கொடுத்து வருவாங்க. ட்ரைனிங் எப்படி பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும், எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வருவாங்க.
சப்போஸ் அவங்களுக்கே புரியலன்னா இங்க வந்து கூட ட்ரைனிங் எடுக்கலாம் ஃப்ரீ. இங்க வந்து ஆஃபீஸ்ல கூட ட்ரைனிங் எடுக்கலாம். பட் இங்கிருந்து வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப டிராவலிங் இருக்கும், அங்கேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் வீடியோ கால்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஏதாவது அவங்க டவுட் இருக்கானா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். சூப்பர் பண்ணிடுவாங்க. ஸோ யாரு வேணும்னாலுமே இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். புதுசாக வரவங்களுக்கு அவங்களே ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்துறாங்க, அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார், இந்த மிஷினை வச்சு நம்ம என்ன என்ன பண்ணலாம் சார்? இது எல்லாமே பண்ணலாம். ப்ளவுஸு, குர்த்திஸு, குர்த்திஸ் லோகோஸு, டிஷர்ட் மெல்ட்டு, ஷர்ட்ல போட்டு போட்டு நீங்கள் கம்பெனியோட லோகோ. ஓகே, அது போடலாம். ஓகே, எல்லாமே போடலாம், இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கிளாத் வேணால் போடலாம், நெட் கிளாத்து, வெல்வெட் கிளாத்து, சில்கு, சாட்டின், எதுனா போடலாம். ஓகே ஓகே, ஸோ என்னவே பண்ணலாம், டிசைன்ஸ் போடலாம், எல்லாமே பண்ணலாம் பண்ணலாம். ஓகே சார், இந்த மிஷினில் எத்தனை டிசைன்ஸ் இருக்குது சார்? நாங்கள் மிஷின் வாங்கிட்டோங்கன்னா 2000 டிசைன் ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். 2000 டிசைன்ஸ், 2000 சார் ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே, அது எதுவும் பார்க்க முடியுமா? புக்கில் ஏதாவது இருக்குதா? ஆமாம் சார், அதுக்கு ஒரு கேட்லாக் புக் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. கஸ்டமர்ஸ் நீங்கள் காத்துக்கலாம், உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷினில் பண்ணும்போது, அந்த டிசைனை பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஸ்டார்டிங் சிம்பிள் டிசைனாக 2 hours கம்ப்ளீட் ஆகும். 2 hours? ஓகே, 2 hours டிசைன் முடிச்சிடலாங்களா? ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி டிசைனானா ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 6-5 அவ்வளோ பண்ணிக்கலாம். ரைட், ஓகே சார். ஓகே ஓகே, இப்போ இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வச்சு எவ்வளோ நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் சார்? பர் டே 3000 to 4000 நான் பண்ணலாம் சார். 3000 to 4000? ஆமாம் ஆமாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சொல்லுங்கள், எவ்வளோ பண்ணலாம்? இல்லை பண்ணலாம், அறா ஈஸியாக பண்ணலாம். அப்படிங்களா? ஓகே, எனக்கு என்னன்னா இது யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது சார்? இப்போ டைலர் கிட்டே, டைலர் டைலர் இருப்பாங்க அவங்க ஏரியாதுலேயே, எந்தெந்த டைலர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மிஷின் இருக்கும், எம்ப்ராய்டரி வந்தால் எங்களுக்கு கொடுங்க சார், ஆனால் அவங்க 100% கொடுப்பாங்க. ஓ ஓகே ஓகே, அதாவது ஒரு டெய்லர் இருக்காங்க அப்படின்னா லேடிஸ் வந்து அவங்கள்ட்ட இந்த எம்ப்ராய்டரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் அதை பண்ணி கொடுத்துக்கலாம். மற்றவங்க இந்த மிஷின் வாங்க, ஆமாம் ஆமாம். இப்போ வேறு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க, இப்போ டைலர் சப்போஸ் டைலரே வச்சுருக்காங்கன்னு அனுக்கோண்டே, அவங்க வந்து கொடுக்க கஸ்டமர் கொடுத்தாருன்னா அவங்க வேறு இடத்துக்கு கொடுப்பாங்க. அவங்க நாளைக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க மாட்டாங்க, 2 days, 3 days, 1 week பண்ணுவோம். இப்போ கஸ்டமருக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண முடியாது. இந்த மிஷின் இருக்கானா நாங்க நாளைக்கு வேணுமானா நைட் என்ன போட்டுட்டு உடனே உடனே கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ் வந்து எம்ப்ராய்டரி வாங்கி வந்து கொடுப்பாங்க, அவங்க நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதுல ஓனாவே நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ரைட், ஓகே சார். இப்போ இந்த மிஷினை பத்தி நம்ம ஆப்ரேட் பண்ணி பாத்துருவோமா? சரி சார், பண்ணிடலாமா? ஓகே சார். சார் இது ஜஸ்ட் சிம்பிள் 1, 2, 3, 4 ஸ்டெப் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓ, 4 ஸ்டெப் தான். 4 ஸ்டெப் தான் சிம்பிள் செட்டிங். எல்லா பேருக்கும் இது புரியும். ஓகே, ஜஸ்ட் 1 போனானே உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். என்ன டிசைன் வேணும் அந்த டிசைன் செலக்ட் பண்ணலாம். இந்த இப்போ டிசைன் இந்த வேணுமா, அப்புறமா இந்த எந்த டைரக்ஷன் வேணும் அந்த திப்பிக்கலாம் நாங்கள். எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி திப்பிக்கலாம். ஓகே ஓகே சார். ரைட், ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கலர் வரும், எந்த கலர் வேணும், எந்தெந்த நீடல்ஸ் வேணும் அது போட்டுக்கலாம். ரைட் ரைட், ஃபோர்த் திங் வந்தீங்கன்னா இந்த டிசைனும் நாங்கள் ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே மேலே வந்துடும் அந்த டிசைன். ஓ ரைட், ஓகே ஓகே. அப்புறமே எந்த இடத்துக்கு வேணும் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த எந்த டிசைன் வந்து எங்கே வரணும் எங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ரைட், ஓகே சார். ஓகே, இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இடத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு மிஷின். ஆட்டோமேட்டிக் வரும்.
இப்போ த்ரெட் நான் கட் பண்ணியிருக்கேன், ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி ஓகே ஓகே, ஆக்சுவலி த்ரெட்டு கட் ஆகிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா மிஷின் ஓடாது, ஸ்டாப் ஆகி பீப் சவுண்ட் வந்துடும். அப்போ நம்ம வந்து பார்த்து திரும்ப த்ரெட் போட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே சார். இப்போ வந்து இதை வச்சு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லிட்டேங்க. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் தைக்க முடியுமா இல்லை வேற ஏதாவது? எல்லாமே போடலாம், ட்ரெஸ்ஸோ லேங்காஸோ டிஷர்ட்ஸோ, ஓகே எல்லா எல்லா டாப்ஸு எல்லாமே எல்லாத்துக்கும் போடலாம். ஓகே, ஜீன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? ஜீன்ஸு பண்ணலாம், பட் ரெடிமேட் ஆகாதோ ஜஸ்ட் பிளைனோ பிளைன் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்கன்னா போட்டுக்கலாம். ரைட், ஓகே சார், ஓகே 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 சார். இந்த மிஷினை வாங்கிடலாம். ரைட், ஓகே. இந்த மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நூல் நூல்ஸ் எல்லாம் த்ரெட்லாம் இருக்கு இல்லையா சார், அதை நம்ம யார்கிட்ட வாங்குறது சார்? மெட்டீரியல் எல்லாம் எங்ககிட்டே கிடைக்கும் சார். இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஓன் பிராண்ட், இது ஹைடெக் பேர். ஓகே ஓகே, எங்களது ஹைடெக் குரூப் தான் பேர். பட் மிஷினோட கம்பெனி அப்போ RRR வந்திருக்கு. இந்த மிஷினோட பேர் RRR. அதுபடி உங்களோட பிராண்ட் நேம் வந்து பிராண்ட் ஹைடெக் குரூப் தான் வரும் எங்களது. ரைட், ஓகே ஓகே. RRR எம்ப்ரோ சொல்யூஷன் பேர் வச்சிருக்காங்க. ரைட், ஓகே. இந்த மாதிரி கலர் கலர் த்ரெட்ஸ் வரும். ஓகே, கலர் கலர் இருக்கு. இந்த த்ரெட் எவ்வளவு சார் வரும் நம்மள்ட்ட சார்? இது 135 ரூபாய் வரும் சார். 35? ஆமா. ரைட், ஓகே சார். இந்த த்ரெட் வந்து உங்கள்ட்ட மட்டும் தான் வாங்கணுமா இல்ல வெளியே கூட வாங்கலாம்? உங்களுக்கு வெளியே கூட எங்கனா வாங்கிக்கலாம், வெளியே எங்கனா வாங்கிக்கலாம், எங்கனா வாங்கிக்கலாம். பட் எங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட், இந்த மிஷினுக்கே குவாலிட்டியான த்ரெட் நாங்க வச்சிருக்கோம். ரைட், ஓகே. இந்த மிஷினுக்காகவே நீங்க பண்ணிட்டீங்க, சூப்பர் சூப்பர். இப்போ என்னன்னா இந்த த்ரெட் வந்து நான் வாங்கும் போது நீங்க டெலிவரி பண்ணிடுவீங்களா இல்ல நான் கூரியர் கூரியர் பண்ணிடுவாங்க? கூரியர் பண்ணிடுவீங்க. ஆமா, என்னென்ன கலர் வேணும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுவாங்க, அதை செலக்ட் பண்ணி இந்த நம்பர் வரும். ஓகே, அந்த நம்பர் த்ரெட் வேணும்னா கூரியர் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே சார். இப்போ வந்து இந்த மிஷின் த்ரெட்டோட காஸ்ட் சொல்லிட்டீங்க, மிஷினோட காஸ்ட் எவ்வளவு வருது? ஸ்டார்டிங் மிஷின் என்ன இருக்கு சார்? ஸ்டார்டிங் மிஷின் உங்களுக்கு அந்த மிஷின் வரும், அது காட்டுறோம் நான். இருக்குங்களா? ஓகே சார், ஓகே. இந்த மிஷின் வந்து ஃப்ரேம் சைஸ் 20x32, ஆனால் 500x800 வரும். எம்எம்னா 500x800, இது 500, இது 800. ஓகே ஓகே. இன்ச்சஸ் ஆனால் இது 20 inches, 32 inches. இது வந்து 30, 25 to 30. ஆமாம் சார். ரைட், ஓகே. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இது இது நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது இதில் நீங்கள் ஒரு வாட்டி பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரு வாட்டியே போடலாம், மறுபடி ஸ்லீவ்ஸ் போடலாம். 2 times இந்த ஃப்ரேம்ல 2 times டிசைன் கம்ப்ளீட் ஆகும். ப்ளவுஸ் ஓகே ஓகே ஓகே, ரெண்டு தடவை போடுற மாதிரி? ஆமாம். ரைட், ஓகே. அப்புறமா இந்த எங்கள் மிஷினில் என்ன, இது லேசர் லைட் வரும் உங்களுக்கு. லேசர் லைட்டோட டிசைன் எவ்வளோ கேப்பில் வருவோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட், ஓகே ஓகே. செகண்ட் திங் வந்து இந்த பாக்ஸ் வரும். தமிழ்நாட்டிலேயே ஃபேன் இல்லைன்னா நிற்கவே முடியாது. ஃபேன் போட்டிங்கன்னா பாக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு த்ரெட்டு த்ரெட்டு ஒன்று டச் ஆகி எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். ஆமாம், அதனால தான் இந்த பாக்ஸ் வந்து இருக்கு சார். இப்போ ஃபேன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது த்ரெட்டுக்கு. ரைட், ஓகே சார், ஓகே. இது வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 370,000 மிஷின் காஸ்ட்டு. டோட்டல் டோர் டெலிவரி, திரும்பி இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இருக்காது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்காது, ஃப்ரீ தான் எல்லாம், டோட்டல் இன்க்ளூடிங் இருக்காது. ஆல் ஓவர் இந்தியா எங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான். ஓகே, 370,000. இந்த மிஷின் எவ்வளோ சார் வருது? இதில் என்ன பண்ணிக்கலாம்? இந்த மிஷினில் வந்து நீங்கள் டபுள் ஃப்ரேம் வரும். இந்த 20x32 ஃப்ரேம் ஒன்றும், 20x48 ஃப்ரேம் ஒன்று வரும். பெருசாக இன்னும் பெருசு ஃப்ரேம் வரும். ரைட், ஓகே. அதுக்கு நீங்கள் சாரி இருக்கானா, சாரி லென்த்தாக போடலாம், ஃபுல் லென்த்து ட்ரெஸ் ஃபுல் லென்த் இருக்கானா ட்ரெஸ் லென்த் போடலாம். இந்த மிஷினுக்கு 2 frames வரும். இந்த சின்ன ஃப்ரேமும் அந்த பெரிய ஃப்ரேம் 2. ஓகே ஓகே. இதோட காஸ்ட் சார்? சார் இது ஒரு காஸ்ட்டு 450,000. 450,000. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலையே கூட டிசைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போது காஸ்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்னால் 1 times நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா நம்ம சார்? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும். அது 50% டவுன் பேமெண்ட் பண்ணால் 50% இஎம்ஐக்கு தருவாங்க. எந்த பேங்க் பேங்க்கில் சார்? எந்த பேங்க்கில்? பேங்க் எல்லாம் ஒன்றுமே இல்லை சார். எந்த ஃபைனான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. எந்த பேங்க்கில் கொடுக்குவாங்க, பேங்க்கு போனால் அது கொடுங்க, இது கொடுமா, டாக்குமெண்ட்ஸ் வாங்க, எல்லாம் கேட்குவாங்க. என்ன பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் எங்கள் கம்பெனி டைரக்ட் கஸ்டமர் கொடுக்குறது. இப்போ நீங்களே நாங்களே ஒன்றும் அவங்க ஜஸ்ட் ஒரு செக் வாங்குவாங்க அவ்வளோதான். செக்னா எங்க எவ்ரி மந்த் அங்க போய் பணம் வாங்க முடியாது. கண்டிப்பா முடியாது. ஜஸ்ட் பேங்க்கு அந்த செக் டிபாசிட் பண்ணுவாங்க எவ்ரி மந்த். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து பேங்க்ல நீங்க அலைய வேணாம், இவங்களே உங்களுக்கு லோன் கொடுத்துறாங்க. அது டாக்குமெண்ட் என்ன வாங்க சொன்னீங்க? செக் செக் அவ்வளோதான். ஒரே ஒரு செக் மட்டும் தான் உங்கள்ட்ட வாங்கிக்கிறாங்க. ஏன் அதுவும் ஏன் அப்படின்னா டைரக்டா உங்கள்ட்ட வந்து பணம் கேட்க முடியாது இல்லையா? அவங்க பேங்க்ல அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்க பேங்க்ல அவங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா பேங்க்ல இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு
ஃபிட் பண்ணி வந்துடுவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி பார்க்கறது ரொம்பவே சிம்பிளா இருக்குங்க. மிஷின் பாக்குறதுக்கு வேணா பெருசா இருக்கிற தவிர்த்து ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கு. ஜஸ்ட் டிசைன் கொடுத்துட்டாங்க, அது எங்க வரணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க மற்ற வேலையை பாத்துக்கலாம். ஓகே சார், இது எல்லாம் பண்றதுக்கு ஒன் டே ஃபுல்லா மிஷின் ரன் ஆகுது அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் ஆகும், கரண்ட் பில் சார்ஜ் ஆகும் சார்? இது ஆக்சுவலி நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு பர் டே 10 hours நான் ஸ்டாப் ரன் பண்ணீங்கன்னா ஒரு 50 rupees கரண்ட் வச்சு ஆகுது, அவ்வளவுதான். 50 rupees அவ்வளவுதான். இது சிங்கிள் பேஸ் வீட்டுதான் சார், 3 phase வேணும் எக்ஸ்ட்ரா வேணும் கரண்ட், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வீட்டுல என்ன ரெண்டு ஃபேன் போட்டா எவ்வளவு ஓடுதோ அவ்வளவுதான் ஓடும், அவ்வளவுதான் வரும், அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர். இப்ப என்னன்னா எனக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, இந்த டிசைனுக்கு இவ்வளவு ரேட் அப்படி ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, அதை நீங்க சொல்லி கொடுத்துருவீங்களா? ஆமா சார், எங்க டெக்னீஷியன் அங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு எந்த மாதிரி டிசைன் என்ன இந்த மாதிரி இப்போ கவுண்ட் பண்ணி காட்டுவாங்க, இந்த எப்படி கவுண்ட் பண்ணணும், இந்த டிசைனுக்கு எவ்வளவு நேரம் ஓடும், அந்த அவர் கணக்குல நாங்க சொல்லி கொடுப்போம். ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ரைட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஒரு பெரிய பிசினஸ் குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. சோ நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல காலேஜ் போற கூட ஸ்டூடண்டா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்ட் இல்லாம கூட இருக்கலாம். சோ யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா ஒன் டைம் உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய டெய்லர் நீங்க அப்ரோச் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வந்து தேவைப்படுது அப்படின்னா என்ன கான்டெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்க உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2000 பிசினஸ்க்கு மேல இருக்கு, சோ அதனால உங்களை தேடி கண்டிப்பா வந்துருவாங்க, ஒரே நல்லா பண்ணி கொடுத்துடலாம். அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 2000 டிசைன் கொடுப்பாங்க சார், இப்போ எங்களுடைய ஆப் டெவலப் பண்ணிருக்கோம், ஆப் அப்ளிகேஷன். ஓகே, ஆப் இப்போ நெக்ஸ்ட் 2-3 months ஆப் ரெடி ஆயிடும். சூப்பர். அப்புறமா அவங்களுக்கு 1 year ஃப்ரீ டிசைன், மாசம் ஒரு 10 டிசைன் அவங்களுக்கு ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வர இருக்கு, அது வர ஆப் டிசைன் இருக்கு. சோ ஆப் ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதையும் பாத்துக்கங்க. சோ ஆப்பும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க 1 year ஆப் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், பிசினஸ் கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இந்த பிசினஸ் நம்ம வைக்கிறதுக்கு எவ்வளவு இடம் வேணும் ரூம்ல சார்? இந்த மிஷினுக்கு உங்களுக்கு இப்போ சின்ன ஃப்ரேம் போட்டிருக்கோம், 5 feet 5 feet போதும், 5x5 போதும் போதும், அவ்வளவுதான். ஆமா, அந்த மிஷினுக்கு அவ்வளவுதான், 5x5 போதும், ஒர்க்கிங் ஃபுல் ஏரியா அவ்வளவுதான். பட் அவங்களுக்கு வீடு ஜஸ்ட் ஒரு 2 feet இருக்கானா போதும், டோர் உள்ள போய் அப்புறமா தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க எல்லாமே. ஓகே ஓகே ஓகே, 2 feet இருந்தா மட்டும் போதும் அப்படின்றாரு. சோ சூப்பர் இல்ல? ஓகே சார், இந்த மிஷினை வாங்கலாம் ரைட். ஓகே, ஏதோ ஆரம்பத்துல ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்களே சார், அந்த ஆஃபர்னா இப்போ சென்னையில புதுசா ஓபன் பண்ணிருக்கதுல, அதனால தான் இப்போ 11th ஓபன், டிசம்பர் 11th ஓபன். அன்னைக்கு புக் பண்ணுவாங்க, அன்னைக்கு யார் யார் புக் பண்ணுவாங்க அவங்களுக்கு 5000 rupees டிஸ்கவுண்ட் ஆகும் மிஷின் காஸ்ட். ஓ ஓகே ஓகே. அப்புறமா 10000 rupees மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும், 10000 rupees மெட்டீரியல் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க சார். சூப்பர் சூப்பர். டெலிவரி பண்ணிடுவீங்களா? ஆ, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டெலிவரி பண்ணிடுவீங்க. ஓகே, 5000 டிஸ்கவுண்ட் பண்ணிடுறீங்க, இது இல்லாமல் மெட்டீரியல் காஸ்ட்டும் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருங்க. சூப்பர், ஓகே. இது ஃபுல்லாக 11th நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க, 11th 1 week 1 week 1 week ரைட். இன்னைக்கு வீடியோ அப்லோட் ஆயிருக்கல, 1 week டைம். ஓ, நம்ம வீடியோ அப்லோட் ஆனதுலேருந்து அடுத்து 1 வாரம் தான் உங்களுக்கு டைம், நீங்கள் எப்போ பார்த்தாலுமே புக் பண்ணிடுங்க ரைட். ஓகேங்களா சார்? ஓகே சார், இந்த மிஷினை நான் புக் பண்ணணும் அப்படின்னா நான் வெளியூர்ல இருக்கேன், மதுரையோ தேனியோ இருக்கேன், நான் உங்களை பார்த்ததே இல்லை, நான் எப்படி நம்பி உங்களுக்கு கொடுக்குறது? அதான் அதான், இப்போ நாங்கள் ஒரு 3 lakhs கொடுங்க சார் அப்படின்னா அவங்களுக்கு பயம், எப்படி எந்த எந்த கேரண்டி கொடுக்குறதுனால அவங்களுக்கு பயம் இருக்கு. ஸோ அதனால தான் ஜஸ்ட் 20,000 அவங்க அட்வான்ஸ் பண்ணால் போதும், 20,000 எங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுவாங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கம்பெனி தான், கூகுள் பே ஃபோன்பே அதெல்லாம் பண்ண ஒன்றும் இல்லை, கம்பெனி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுவாங்க, அதுக்கே 20,000 பண்ணால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட்டு அவங்க வீட்டுக்கிட்ட மிஷின் வந்தப்போ கிளியர் பண்ணணும். அப்படிங்களா? அதாவது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்றீங்க. அந்த 20,000 என்னதுக்கு வாங்குறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். சப்போஸ் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தப்ப நான் எனக்கு மிஷின் வேணாம்னா நான் என்ன பண்ண? கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா. அதனால தான் அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கோசம் ஒன்லி 20,000 டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். சோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கோசம் தான் கேக்குறாரு. மத்தபடி மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுறாரு. ஓகே, மிஷின் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் மிஷின் ஓட்டி பாருங்க, ஓடுறதுக்கு அப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதும். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அடுத்தது நீங்க பிசினஸ் கொடுக்கறதுக்கு கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. ஆ சார், ஹெல்ப் ஆகணும், எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகணும். இப்போ மிஷின் வாங்கிட்டப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்க யார் கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணல, இங்க சீனியர் எங்களை சர்வீஸ் இன்ஜினியர் இருப்பாங்க, இவங்களுக்கு கால் பண்ண கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா, நாங்கள் வந்துட்டு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது செட்டிங்கில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. ஸோ அது எக்ஸ்பிளைன்லேயே உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து நேரில் வந்துட்டு
என்ன இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணிட்டு வருவோங்க. ஸோ மிஷினில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வித்தின் 24 hours உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் 100% உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு மிஷின் ரன் பண்ணி கொடுத்துட்டு அதில் இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நாங்கள் வருவோங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு டெய்லரிங் நாலேஜும் இல்லாட்டியும் பரவாயில்ல, பேசிக்காகவே இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் ரொம்ப பெருசாக பண்ணிக்கலாம். இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் உங்களுக்கு சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா வாங்கி அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறட்டும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சீ யூ.